வணக்கம். வாட்ஸ்அப் பழகிறீங்க? ஒரு பெரிய டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஒரு கேவலமான செயலில் அதனுடைய அதிகாரிகள் மாட்டியிருப்பது பற்றி அதனுடைய சட்டம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு. கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், கீழே மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் உட்பட எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் மாட்டியிருக்காங்க. ஒரு பேப்பருக்கு 10,000 ரூபா வாங்கிட்டு ஒருத்தங்கிட்ட கிட்டத்தட்ட 18,000 பேப்பர்ஸை வந்து 35% மார்க்ஸை ஹைக் பண்ணி வெளியில் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இல்லை, ஒரு வருஷம் பேக் தான், அதுவும் குறிப்பிட்ட அந்த யூனிவர்சிட்டி தான் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி. இதுக்கு தான் இந்த யூனிவர்சிட்டிக்கில் தான் பல தனியார் கல்லூரிகள் வந்து அஃபிலியேட் ஆகிருக்கு. எந்த யூனிவர்சிட்டி சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு ரீவேலுவேஷன் பேப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 700 ரூபா வாங்குறது. சாதாரண ஆட்கள் சின்ன சின்ன ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் ஃபெயில் ஆகிருந்ததுன்னா கூட அதை கருணையே பார்க்காம ரீவேலுவேஷன் போட்ட 80% ஆன சாதாரண மக்கள் போட்டாங்க அப்படின்னா அது ரெஃப்யூஸ் தான் இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ பேர் அந்த அஃபிலேட்டட் காலேஜஸ் மூலமாக அந்த யூனிவர்சிட்டிக்கு 700 ரூபா பணம் கட்டி தான் அந்த ஒரு பேப்பர் ஃபெயில் ஆகிருப்பாங்க. அதுக்கு ரீவேலுவேஷன் போட்டு அவங்க இழந்த காசு மட்டும் பல கோடி ரூபாய்கள் இருக்கும். ஆனால் சில இருக்கப்பட்ட மாணவர்கள் இந்த சதி வேலையில் இந்த எச்சத்தனமாக 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குகிற டாப் லெவலில் இருக்கிற கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அந்த மாட்டின லேடி அந்த அம்மாவை சொல்கிறேன், அது காசு ஒரு பேப்பர் 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 17,000 பேருக்கு ஹைக் பண்ணி மார்க் போட்டு விட்டுருக்கு அப்படின்னா மாட்டின ஸ்கேம் இந்த 17,000 தான். ஆனால் வருஷம் எத்தனை பேர் செஞ்சுருப்பாங்க? 2012 முத விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து ரெண்டு பேரை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் போதிய ஆதாரங்கள் இல்லை, கீழே இருக்க ஸ்டாஃப் மட்டும்தான் இதில் மாட்டுறாங்க, அவங்க கிட்ட ஆதாரங்கள் இல்லை, அதனால இதில் வந்து குற்றத்தை நிரூபிக்க முடியலன்னு தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அதிகாரிகளை பயங்கரமாக பாராட்டணும். ஏன்னா 2017 வித் ஆல் எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை பிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த நெட்டை அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டு மேலே இருக்க கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வரைக்கும் மாட்டி அவங்கள அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வழக்கு நடந்துட்டுருக்கு. இதில் இருக்க வழக்கை முதல்ல பார்த்துருவோம், அதுக்கப்புறம் இதில் இருக்க சோஷியல் காசை பற்றி நம்ம பேசுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் செக்ஷன் 7 & 8 இவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன தண்டனை பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கவர்மெண்ட் அதிகாரியை வந்து தன்னுடைய கடமையிலிருந்து தவறி ஒரு செயலை செய்கிறதுக்கோ இல்லது அந்த கடமைக்கு உரிய செயலை செய்யாமல் இருப்பதற்கோ இல்லீகல் கிராட்டிஃபிகேஷன் கொடுத்து தோண்டினாலும் சரி, கிராட்டிஃபிகேஷன் வாங்கினாலும் சரி, தேர்ட் பார்ட்டி, இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் நேராக வாங்குறது இல்லைல்ல, இந்த ரெஜிஸ்ட்ரார் மேட்டரில் சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட்டியை வச்சு தானே பணம் வாங்குறாங்க, இந்த மாதிரி எது பண்ணாலுமே அரசு துறை அதாவது பப்ளிக் சர்வெண்ட்ன்ற டெஃபினேஷனில் வருவாங்க. பார்த்துக்கோங்க, எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள் கூட பப்ளிக் சர்வெண்ட்ல தான் வருவாங்க. அவங்க இதில் வந்து பணம் வாங்கினால் தே ஆர் கம்ஸ் அண்டர் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், அதன் கீழே தான் இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்க தப்பான வழியில் இதன் மூலமாக தான் சொத்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியும் கான்ஃபிஸ்கேட் பண்ணி அதாவது அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்து அரசாங்க கஜானால சேர்க்கறதுக்கு வந்து இந்த சட்டம் வந்து வழிமுறைப்படுத்தி நமக்கு தருது. சரி, இப்போ இந்த சோசியல் காஸ்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட மாணவர்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கரெக்டாக வந்து பேப்பர் வேல்யூவேட் பண்ணும் அப்படின்ட்டு நம்பி தான் பேப்பர் எழுதி எல்லாம் பண்ணுறாங்க, பாஸ் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. பட் எத்தனை பேருக்கு தெரியும் உள்ளே வந்து அந்த ப்ராப்பரான ஸ்டாஃப்ஸ் பேப்பரை வேல்யூவேட் பண்ணுறதில்லை அப்படின்ட்டு உள்ளே போன ஸ்டாஃபோட பேசின ரெக்கார்டிங்கே இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தம்பி எதுவுமே வந்து அந்தந்த ஸ்டாஃபே கரெக்ட் பண்றதில்ல, வேற ஸ்டாஃபை போட்டு கையில கீ கொடுத்து உங்களுக்கு கரெக்டா அந்த கீழே இருக்கிறது இருந்தா எழுதுங்க. நமக்கு என்ன சொல்றாங்க, இந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது, கான்செப்டை புரிஞ்சு எழுதுனா கிடையவே கிடையாது, அப்படியே மக்கப்படிச்சு ரிப்பீட் பண்ணாதான் அந்த யூனிவர்சிட்டியில வந்து மார்க். அதுவுமே ரிப்பீட் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு பல டாப் லெவல்ல படிச்ச பசங்களும் ஒரு சில செமஸ்டர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் ஃபெயில்டு. ஏன்னே தெரியாது, நல்லா இருக்கும், அவங்களாம் எஸ்கிரேட் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருப்பாங்க, அப்புறம் ரீவேலுவேஷனில் அவங்க பாஸ்னு வரும். இதுவே பெரிய கன்சியூமர் டிஸ்பியூட், ஏன் கோர்ட்டுக்கு போகக்கூடாது இழப்பீடு கேட்டு ஒரு 5 லட்சம் ரூபா கேட்டு? ஏன்னா அவன் கரெக்டாக எக்ஸாம் எழுதியிருக்கான், கரெக்டாக ஃபீஸ் கட்டி கரெக்டாக படித்து ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான், அவன் பேப்பரில் குத்தம் குறையே இல்லை. திருத்த வேண்டியது உன் வேலை தானே, நீ ஏன் தெரியாது திருத்தலை? ஏன் நான் வந்து இப்போ கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு உங்ககிட்ட இழப்பீடு கேட்கக்கூடாது? இவ்வளோ பெரிய இன்னைக்கு ஸ்கேம் நடந்திருக்கு, இத்தனை பேரை நீ பாஸ் பண்ண வச்சிருக்க அப்படின்னா அப்ப இதனால என்ன நீ ஃபெயில் பண்ண வச்சிருக்கலாம்ல?
அப்ப இந்த அம்மா பீரியட்ல இருந்தது மட்டும் தான் ஊழல் நடந்திருக்கா, அல்லது எவ்வளவு நாட்கள் வந்து இந்த ஊழல் நடந்திருக்கு? இப்ப வந்திருக்க வைஸ் சான்சலர் வந்து திறம்பட செயல்பட்டு வந்து இந்த ஊழலை கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா? இப்ப இது இந்த ஒரு 17,000 பேருக்கு இன்ட்டு 10,000 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா, அப்ப ஒரு ஒரு வருஷம் இல்ல இல்ல ஒரு செமஸ்டருக்கு இவங்க பண்ணிருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு அளவுக்கு வந்து இதுல வந்து பணம் குறையோடி போயிருக்கும், இதுல வந்து எவ்வளவு ப்ராப்பர்ட்டி அவங்க சேர்த்திருப்பாங்க, அதெல்லாம் ஏன் அரசாங்கம் கைப்பற்றி நடவடிக்கை எடுக்க கூடாது? இப்ப இந்த மாதிரி ஒரு கொரோனா சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு ஊழல் செஞ்ச அதிகாரி, வழக்கு நடக்கிற அதிகாரிகள் கூட எடுக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இல்ல. பட் இருந்தாலும் இவங்களுடைய சொத்துக்கள்லாம் பறிமுதல் பண்ணி இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்ல. குறிப்பா அந்த அந்த யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏழைவாளிகளுடைய பசங்க தான் படிக்கிறாங்க. கவர்மெண்ட் கோட்டால லோன் எடுத்து தான் படிக்கிறாங்க. அந்த லோனை கட்ட முடியலன்ட்டு வீட்டுக்கு வந்து நம்மளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துற பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து அந்த பேப்பர் எவாலுவேஷன் பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய், இவங்க 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குற ஸ்டாஃப் ஒரு ஒருத்தரும். ப்ரொஃபஸர் லெவல்ல இருக்கிறவங்க ஒரு 50,000 to 70,000 வரைக்கும் வாங்கலாம். இதுல என்ன பண்ணிருக்காங்க, இந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் போயிட்டு கீழே கரெக்டா கரெக்ஷன் பண்றாங்க பாத்தீங்களா ஸ்டாஃப்ஸ். இதுல வந்து இந்த தப்புக்கு உடந்தையா இல்லாதவங்களை வந்து வெளியில போ, அதாவது இந்த வேலுவேஷன்ல இருந்தே அவங்கள அந்த லிஸ்ட்ல இருந்தே எடுத்துடுறது. அவங்களும் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல வந்து சாட்சியா சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு ரொம்ப சுவாரஸ்யமா போது நிறைய பேர்களுடைய முக்கியமான ஆள்களுடைய பெயர்கள் அடிபட்டதனால் அதெல்லாம் வந்து கட் பண்ணப்பட்டு ஒரு சில பேர் மட்டும்தான் மாட்டப்பட்டு அவங்க வந்து இப்ப வழக்க எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. அதனால ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு கட்டமைப்புலதான் இருக்கு அப்படின்ற நம்பிக்கையை வந்து நம்ம பல்கலைக்கழகங்கள் இழந்து வருகிறது. இந்த பல்கலைக்கழகங்கள்ல படிச்ச மாணவர்களுடைய சர்டிபிகேட்டை இன்ன வரைக்குமே அவங்க கேன்சல் பண்ணல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க அலிகேஷன் பண்றது 20,000 to 30,000 மாணவர்களுக்கு மேல இந்த ஊழல்ல ஈடுபட்டு, அதாவது பணம் கொடுத்து இந்த பேப்பர்ஸை பாஸ் பண்ணி அவங்க டிகிரி வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஏன் அவங்களுடைய டிகிரியை வந்து மால் பிராக்டிஸ் அப்படின்ட்டு பண்ணி தள்ளுபடி பண்ணக்கூடாது, அது வந்து வாய்டு டிக்ளேர் பண்ணக்கூடாது, செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடாது. அந்த மாதிரி மாணவர்களை பண்ணினாதான் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் மட்டும் இவங்களுக்கு பத்தாது. இதுல சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் கார்பொரியல் பனிஷ்மெண்ட்டு லெவலுக்கு, கார்பொரியல் பனிஷ்மெண்ட்னா லைஃப் சென்டென்ஸ் டெத் சென்டென்ஸ் மாதிரி கொடுத்தாதான் அடுத்தவர்களுக்கு வந்து, இது வந்து என்னுடைய கருத்து தான், பட் அதுக்காக சட்டத்துல வழி இல்லை. மிஞ்சி மேக்சிமம் அவங்க போட்டிருக்கிறது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டும் இந்தியன் பெனல் கோட்லயும் வந்து ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். அதை பத்தி இன்னொன்னு என்ன பாத்திருக்காங்க, இவங்க வந்து அந்த சாட்சியங்கள் அந்த பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, இவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல வந்து இவங்க ஃபெயில் ஆயிடுறாங்க, அதுக்கப்புறம் இவங்க கரெக்டா இவங்களோட நெட்ஒர்க்ல அந்த பசங்க காசு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அவங்களை வந்து ஃபர்ஸ்ட் ரீவாலுவேஷன் அப்ளை பண்ண சொல்றது. ஏன்னா எடுத்தோன்னு ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு. அதுல வந்து 15 to 20% ஹைக் வருது. அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரியும் அந்த சேலஞ்ச் போடுறது. அந்த சேலஞ்ச் போட்டுட்டு அதுல திருப்பி அவங்க அதுல இருந்து ஒரு 20%. அப்ப பாத்துக்கோங்க, அவன் ஃபெயிலே ஆயிருந்தாலும் அவனை ஒரு நல்ல கிரேட்ல அந்த பேப்பரை பாஸ் பண்ண வச்சு அதுதான் அவனோட ஃபைனல் மார்க் ஷீட்ல வரும். நான் ஏன் அதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு முன்னாள் இன்ஜினியரிங் கிராஜுவேட், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தான் நான் லா பண்ணேன். ஸோ அதனால இவங்க பண்ண பித்தலாட்டம் வழிகள் எல்லாமே வந்து ரொம்ப குத்துது. அதாவது நம்ம முடிச்சிட்ட பிறகுதான் இப்போ இதெல்லாம் வெளியில வர்றப்ப, நம்ம இப்போ வழக்கறிஞராக இருக்கோம், நம்ம அப்போ இருந்திருந்தோம் அப்படின்னா இவங்களை உண்டலன்னு ஆக்கியிருக்கலாம். ஏன்னா இப்போ காஸ் ஆஃப் ஆக்ஷன் எனக்கு இருக்காது, ஏன்னா நான் பாதிக்கப்படல, நாங்களாம் வெளியில வந்தாச்சு. இப்போ இருக்க மாணவர்கள் வந்து வழக்கு தொடுக்கணும், அதாவது நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ரீவாலுவேஷன்ல நிறைய காசை இழந்த மாணவர்கள் எத்தனையோ பேர் இருப்பீங்க. ஸோ உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்ட்டு நீங்க சொல்லுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி ஏன் ஊடகங்கள்லாம் பெருசா விவாதிக்கல? ஏன்னா ஒரு சோசியல் காஸ் நடக்குது அப்படின்னா நம்ம அதை விவாதிக்கணுமா இல்லையா? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதெல்லாம் ஏன் மூடி மறைக்கப்படுது? ஊடகங்கள் யாருக்கு சார்பா செயல்படுது? இதை பத்தி நான் பேசின ஊடகங்கள் வந்து எத்தனை இருக்கு? இதை பத்தி நம்ம கண்டிப்பா ஒரு விவாதம் பண்ணிருக்கணுமே. ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு, அது அப்படியே அமைதியாக்கப்பட்டிருக்கிறது ஏன்? அதனால இதுல வந்து அப்ளிகேபிள் ஆகுற சட்டம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ஃபால்சிபிகேஷன் ஆஃப் எவிடென்சஸ், அதுக்கப்புறம் ஃபால்சிபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த எவிடென்சஸ் வந்து அழிக்க பார்த்த ஒரு குற்றச்சாட்டு, அதெல்லாம் ஐபிசியில் வரும். இது ரெண்டுமே கிளப் பண்ணி தான் போட்டிருக்காங்க. இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் 4 வருஷத்துக்கு முன்னா அந்த கேஸை விசாரிச்சு தீர்ப்பு சொல்லி ஆகணும், அதுக்குன்னு ஸ்பெஷல் கோர்ட் இருக்கு. அதே மாதிரி இவங்க தப்பு பண்ணி பணம் சம்பாதிச்சிருந்தாங்க அப்படின்னா அதை கான்ஃபிஸ்கேட் பண்றதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்கு. மேலும் உங்களுக்கு சட்டம் பற்றிய தகவல்களுக்கு என்ன எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்க நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சோசியல் காஸ் பேசினேன் அப்படின்றதுக்காக வருத்தப்படாதீங்க, இது பேசணும்னு இன்னைக்கு தோணுச்சு அதனால பேசினேன். நாளை மீண்டும் ஒரு சட்டம் பற்றிய தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. வாட்ஸ்அப் அழைக்கிறீங்க.